வணக்கம் சார், நீங்கள் பாட்டு பிக்சர் சேனல் முடிச்சுருந்தேன். நம்ம போனால் டாப் ஃபைவ் கேப்டன் கண்ட மிச்சியில் பாட்டு போகிறோம். நம்ம அயன்மேன் பாட்டு இந்த வாரம் நம்ம கேப்டன் கப்பாக போகிறோம். ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபிஃப்த் பிளேஸில் யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூஎஸ் ஏஜென்ட் அதாவது ஜான் வாக்கர். ஸோ இவர் வந்து பாதி பேருக்கு பிடிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு அந்த அஞ்சு எபிசோடு, அப்புறம் ஆறாவது எபிசோடு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மணிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் சரி போய் ஃபேனும் ஆகிட்டாங்க. நானும் அதில் ஒன்றுந்தான். ஸோ ஜான் வாக்கர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கேப்டன் தகுதி இல்லைன்னு ஒரு செம சோல்ஜர். அவர் சோல்ஜர் கரெக்டாக பண்ணுற ஒரு கேப்டன் கார்க்கு ஒரு நல்லாவே இல்லை. பிகாஸ் வந்து ஒரு யூஎஸ்ஏ நம்ம யூஎஸ் ஏஜென்ட் நம்ம அவர் வந்து இப்போ யூஎஸ் ஏஜென்ட் மாட்டிச்சாங்க. அதனால சொல்கிறேன், நம்மளோட ஃப்ளாக் மாஸ்டர்ஸுக்கு ஒரு ஆளே வந்து அவருக்கு வந்து கேப்டன் ரொம்ப பிடிக்கும். அந்த கேப்டன் கார்சி லெகசியே ஓடச்சவர்னா ஜான் வாக்கர் அந்த பேரில் போகும். பட் இவரே என்ன ஃபிஃப்த் பிளஸ் போட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சூப்பரான சோல்ஜர். பட் இவருக்கு சீரம் இல்லை. ஸோ சீரம் இல்லாத காரணத்தினால இவர் வந்து நான் ஃபிஃப்த் பிளேஸ் போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து இவர் வந்து அந்த கேப்டன் கார்சி ஷீல்டு ஒரு லெகசியை தூக்கிட்டதுனால இவர் நான் ஃபிஃப்த் பிளேஸ் போட்டிருக்கேன். ஸோ ஃபோர்த் பிளேஸ் பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியல. என்ன நான் சொல்கிறேன், நம்மளோட பெகி காட்டர் கேப்டன் கவர்சன். இவர் வந்து நான் வாட்டர் ஃபிளிப் வரப்போடு இன்னும் ஒரு வரல. பட் இவங்க பற்றி காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டனுக்காக வென்றிருக்காங்க. வாட்டர் அண்டே காமிக்ஸ் தான் இது பண்ணிக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நம்ம நம்ம தீவிரவாதம் சொல்கிறோம், அந்த அதே அந்த ஈக்குவலான பவர் தான் இருக்குது. கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க அவங்க வந்து கேப்டன் அமெரிக்காவில் கேப்டன் பிரிட்டன். ஆனால் வாட்டிஃபில் அந்த டீசலுக்கும் அமைச்சிருப்பாங்க. பிரிட்டன் சிம் ரோடு இருக்கும் உங்களோட இதில். ஸோ இவங்களை பற்றி ஏன் நம்ம ஃபோர்த் பிளேஸ் பண்ணோம், இவங்களை பற்றி நமக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியல. வாட்டிஃப் சீரீஸ் பண்ணோன்னா நம்ம இப்போ கேப்டன் இன் பார்ட் டூனு போடலாம். கேப்டன் பெஸ்ட் ஆகிட்டு. ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு ஃபோர்த் பிளேஸ் போட்டிருக்கேன். ஸோ தேர்ட் பிளேஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இவங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கும். இப்போ ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஐசையா பிராண்ட்லி, அதாவது பிளாக் கேப்டன் சொல்லலாம். ஸோ ஐசையா பிராண்ட்லி பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. அவ்வளோ சூப்பராகவான ஆள் தான். பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவரை வந்து நாட்டுக்காக போகிற போது கேப்டன் கசில் வந்து ஆட்டையை போட்டதுனால தேயில போட்டாங்க பாவம் மனுஷரு. அப்புறம் பிளாக் மேன் சொல்லிட்டு தள்ளி போட்டாங்க. பிளாக் கேப்டன் பிளாக் கலருக்கெல்லாம் கேப்டன் வாங்கலன்னு அப்படி தள்ளி போட்டாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவருக்கு. 30 வருஷம் ரீலரான் இருக்காரு. அதுக்குள்ளே அப்போ டீம் விடுவாட ஒரு பேரணை போன்றிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இவரை பற்றின ஏன் டேப் பிளஸ் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பார்த்தீங்கன்னா குட் தான். பட் வந்து இப்போ வந்து அவர் வேறு லெவல் பவர்ஸோடு இருக்கார். பட் சீரமும் ஆக்கிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அவருக்கு இன்னும் அந்த கேப்டன் லெகசி வந்து கொஞ்ச நாள் இருந்துச்சு. அவர் கேப்டனுக்கு இன்னும் ஃபுல்லாக ஆகலை. பட் அவர் சரியான ஆள் கேப்டன் தகுதியேட்டோடா. பட் என்னன்றதில்ல மிஸ் ஆயிடுச்சு. பாவம் பாவம் போயிடலாம். ஓகே, செகண்ட் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். செகண்டில் ஆரம்பிச்சிடலாம். செகண்ட் பார்த்திங்கன்னா வேறு யார், நம்மளோட கேப்டன் கவர்சன் ஃபால்கன். ஃபால்கன் பண்ணிங்கன்னா கரெக்டாக சுட்டிட்டுருங்க. பக்கியை பார்த்து கண்ணில் அலகுறமெல்லாம் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு கரெக்டாக சுட்டாடிக்காரு நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு ஃபால்கன். சாம் வில்சன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணினார். ஐ மீன் மேக்கி, அவர் போய் மேக்கி தானே, ஆமாம் மேக்கி சூப்பராக பண்ணினார். ஸோ அந்த கேரக்டரை அதுவும் கரெக்டாக பொருட்டிருந்துச்சு. டபுள் டப்பிங்கில் வேறு லெவல் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி சொல்லணும். பிகாஸ் அவரோட ஃபேல்கன் வந்து பண்ண கரெக்டாக யூஸ் பண்ணாங்க. அவர் ரெட் விங் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக சீட்டை வந்து அந்த எபிசோட் ஃபைவ்ல ஃபைனல் அப்போ அந்த ப்ராக்டிஸ் செக்ஷன்லாம் இருக்குது, பிரிச்சாடுங்க சாமி அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ இவரையே நான் செகண்ட் பிளேஸ் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பிளேஸுக்கு உங்க யாருக்கு தெரியும். பட் இவர் வந்து சீரம் இல்லை. ஸோ சீரம் இல்லை, அவ்வளோ பவர்ஸ் இல்லை. இவர் வந்து சீல்டு ரெட் விங் அடாலாம் இது பண்ணிட்டு கட்ட இது எந்த பவர்ஸும் இல்லை. அதனால் வந்து இவரை செகண்ட் பிளேஸ் போட்டிருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டீவ் ராஜர்ஸ் ஆகிய கேப்டன் அமெரிக்கா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்ல தேவையில்லை. அந்த கேப்டன் அமெரிக்கா அந்த பேருக்கு பொருந்த ஒரே அழிவுடம் நம்ம கிறிஸ்டிவான்ஸோட ஆக்டிங் வேறு லெவல். பெஸ்ட்டு லீடர், பெஸ்ட்டு சோல்ஜர் இப்படி சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். பெஸ்ட்டு கேப்டன் சொல்லலாம். கரெக்டாக சூட்டான இருக்கு. அவர் வந்து பேர் அந்த புகழை எதுவும் தேவையில்லை. மக்கள் மட்டும் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு 70 வருஷம் ஆயிடுச்சுன்னு வந்து வெறித்தனமாக இருந்தார். அதுவும் அவர் நெவர் அவர் கிவ் அப். நம்ம தலை அஜித்தாட்ட வேறு லெவலுங்க. சீரியஸ்லி சொல்லணும், சூப்பர்பானவர். ஸோ கேப்டனுக்கு ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் பிளேஸ் ஒன்று. பிகாஸ் அவராட்டு இனிமேல் வருவாங்களே எனக்கே டவுட் இருக்குது. ஃபால்கனே வரமாட்டார். அந்தளவுக்கு சீரமாக வந்து யூஸ் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணி. ஆனால் சீரமில் வந்து ஒரு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கெட்டவங்க வந்து நல்லவங்களாக மாட்டிடும். ஜி கெட்டவங்க வந்து ரொம்ப கெட்டவங்களாக மாட்டோம், நல்லவங்க மாட்டோம் ரொம்ப நல்லவங்களாக மாட்டோம். ஆனால் கேப்டனுக்கு ரொம்ப நல்லவங்கிறதுனால அவர் நல்லவங்களாக ஆகிட்டார். யுவர் சைடு கொஞ்சம் கெட்டவரதுனால ஆகிட்டார். அவ்வளோதான் சொல்ல போகணும். ஸோ எனக்கு பண்ணுறதுக்கும் ஸ்டீவ் ராஜர்ஸ் இஸ் கேப்டன்கா. அவருக்கு கேப்டன்கா பட்டத்தை வந்து எடுக்கணும்னா ஸ்டீவ் ராஜர்ஸ் தான். ஏன்னா ஸ்டீவ் ராஜர்ஸ் வந்து ஃபால்கன் கொடுத்தாரு. அப்போது கரெக்டான முடிவு எடுத்துருக்கல்ல ஸ்டீவ் ராஜர்ஸ். ஸ்டீவ் ராஜர்ஸ் எப்போவுமே கரெக்டான முடிவு இருப்பார், உண்மையான இருப்பார். ஸோ இவர் வழக்கம் போல் ஃபஸ்ட் பிளேஸ் போட்டிருக்கேன். ஸோ
அவ்வளோ மக்களே, இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோ பிடிச்சதால் ஃபுட் ஸ்டைல் தமிழ் நாங்கள் வேறு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். அதுவே உங்களை விடுபடும் உங்கள் ஜசன்.